సిద్ధి వినాయక మూర్తికి జై. గోపిక జీవన స్మరణం గోవింద గోవింద జానకి కంత స్మరణం జయ జయ రామ రామ నమ పార్వతీ పదయే హర హర మహాదేవ. వెట్రివేల్ ముర్గనుకు హర హరో హర, వీరవేల్ ముర్గనుకు హర హరో హర. బోలా పుండలీక వరదే హరి విఠల్ సద్గురు స్వామిన జై శ్రీ రామ రామ వాణి శ్రీ భారతి శారదయే, వాణి శ్రీ భారతి శారదయే. పోట్రి నిన్ పొన్నడి వణంగినే నన్నయే, పోట్రి నిన్ పొన్నడి వణంగినే నన్నయే. వగీశ్వరి తాండవన్ నృత్యకరి గజానన, తాండవన్ నృత్యకరి గజానన, తాండవన్ నృత్యకరి. దిమికిట దిమికిట వాద్య మృతంగ, దిమికిట దిమికిట వాద్య మృతంగ. బ్రహ్మతాళధరి గజానన, బ్రహ్మతాళధరి గజానన, తాండవ నృత్యకరి గజానన, తాండవ నృత్యకరి. బలభీమా బలభీమా భారతవ గుణ మహిమా జయ జయ బలభీమా. దేయి తవ పతి ప్రేమ రామ, దేయి తవ పతి ప్రేమ రామ, దేయి తవ పతి ప్రేమ రామ, దేయి తవ పతి ప్రేమ రామ. నుజ జీవన సుగతామా రమా, నుజ జీవన సుగతామా జయ జయ బలభీమా. మహారాజ్ గురు జై పర బ్రహ్మ సద్గురు, గురు 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 మహారాజ్ గురు జై పర బ్రహ్మ సద్గురు. సకల భువనంగళుకు తాయాగ విళంగుం சாக்ஷாத் பரமேஸ்வரியான ஜெகதாம்பிகை, தன் நிகரில்லாத தனிப்பெரும் தெய்வமான பரமேஸ்வரனுடைய பாதியாக இருக்கிற அம்பாள். நவராத்திரியில் மூன்று தேவியரை நம்ம வந்து நாயக்கியர் நவராத்திரி இந்த பண்டிகைக்கு நாயக்கியர்னு கொண்டாடுறோம். பண்டிகைக்கு மட்டும் நாயக்கியர் இல்லவா, அவர்கள் அவர்கள் வீட்டில் கணவன்மார்களே இவர்களை கேட்டுக்கொண்டு தான் காரியங்கள் என்ன, அவளுடைய தொழிலோ இவாளை கேட்டுன்னு தான் பண்ணுறாளாம். வீட்டிலையுமே அவள் நாயகியர் தான். பிரம்மா நாக்கிலேயே சரஸ்வதி தேவியை வைத்து கொண்டிருள்ளார். பேசலாமா கேட்டுன்னு தான் பேசுவாராம். நாக்கிலேயே சரஸ்வதி இருக்கா பிரம்மனுக்கு, பெருமாள் கேட்கவே வேண்டாம். பாதத்தில் ஒருமங்கை, பக்கத்தில் ஒருமங்கை, சீதத்துளவம் பூண்ட திருமார்பில் ஒருமங்கை. இப்படி திருமாலானவர் மகாலட்சுமி தேவிக்கு மூன்று தேவியருக்கும் அப்படி உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்கார். பரமேஸ்வரனும் பாதியே கொடுத்து விட்டார். தன்னுடைய சரீரத்தில் பாதியை பரதேவதைக்கு கொடுத்தார். இந்த புண்ணிய பூமி, இந்த பாரத பூமியில் பல ரூபங்களோடும் பல நாமங்களோடும் வேண்டுவோருக்கெல்லாம் வரமருளும் தெய்வமாக விளங்குகிறாள் தேவி. காஞ்சிபுரத்தில் பார்த்தா காமாட்சியாக இருக்கா, மதுரையம்பதியில் மீனாட்சி, காசியில் விசாலாட்சி, திருக்கடையூரில் அபிராமி, திருவானைக்காலில் அகிலாண்டேஸ்வரி, கர்நாடக மாநிலத்தில் பார்த்தா சாமுண்டேஸ்வரி, காஷ்மீரில் க்ஷீரபவானி, மகாராஷ்டிரத்தில் துலஜா பவானி, வங்காளத்தில் மிக அருமையாக காளியாக காட்சி அளிக்கிறார். இப்படி பல ரூபங்கள் பல நாமங்கள் பாரத பூமி முழுக்க நம்ம தரிசிக்கிறதுக்கு இந்த பூமியில் பிறந்ததுனால நமக்கும் ஒரு பாக்கியம். நம்ம சனாதன தர்மத்தில் ஷண்மதங்கள்னு உண்டு, ஆறு வழிகள், ஒவ்வொரு வழியும் ஒரு தெய்வத்தை பெருந்தெய்வமாக கொண்டது.
ஆறு தெய்வங்கள் சிவபெருமான், திருமால், அம்பாள், முருகன், விநாயகர், சூரியன், இப்படி ஆறு தெய்வங்கள். அதில் கருணையே உருவமான ரூபம் எதுன்னா அம்பாளுடைய ரூபம். ஈடு இணையே கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் உறவுகள்னு எடுத்துட்டா கூட நிறைய உறவுகள் இருக்கா, உற்றார் சுற்றார்னு எதேஷ்டமாக இருக்கா, அம்மாங்கிற உறவுக்கு நிகராகுமா? எந்த உறவு எடுத்துட்டாலும் ஈடாகாது. ஒரே ஒரு குழந்தையை பெற்ற, ஒரு பிள்ளையை ஈன்ற தாய்க்கே அப்படி இருக்கும்னா உலகத்தையே ஈன்றவளவள். எப்படி இருக்கும் அம்பாளுடைய கருணை? தத்துவ ரீதியாக பார்க்கும்போது நிறையா தெய்வங்கள் இருக்கா, மூவர்கள் இருக்கா, தேவர்கள் இருக்கா, அத்தனை பேருக்கும் மூத்தவள் தேவின்னு நமக்கு தெரிய வருது. புராணங்கள் படிக்கும்போது என்ன தெரிய வருது? மூவா முகுந்தருக்கு இளையவளே, பரமேஸ்வரனுக்கு மூத்தவள். ஆனால் புராண ரீதியாக பார்க்கும்போது, புராணங்கள் படிக்கும்போது மகாவிஷ்ணுவான திருமாலுக்கு இளையவளாக, மூவா முகுந்தருக்கு இளையவளாக அவள் திகழ்கிறாள். இதை மட்டும் சொல்லி நிறுத்தலை, ரொம்ப புகழ்ந்து சொல்கிறார். யாரெல்லாம் நம்ம உசர்த்தி தேவர்கள்னு சொல்கிறோமோ, தெய்வங்கள், அத்தனை பேரும் அவள்லாம் சாதனை படைச்சவாலியா, சாதித்தவர் அத்தனை பேரும் வேண்டினது இந்த தையலையேன்னு சொல்கிறாரே. இவ்வளவு சிறப்பு இருக்குது, இவ்வளவு பெருமை இருக்குது, தவம் பண்ணுறதுக்கு என்ன தேவை இருக்குது? தபசுக்கு தேவை இல்லையேனா, எந்த தெய்வம் தன் பக்தன் உயிரை பறிக்க வந்தான் யமன்னு சொல்லி காலால் உதைத்து கொன்றாரோ, காலசம்ஹாரமூர்த்தியாக இருக்காரோ, ஒரு சமயம் மன்மதன்கிற காமன் தன் மீது கணை தொடுத்தான் என்று கண்ணால் சுட்டு பொசுக்கினாரோ, அந்த ஆலமுண்ட நீலகண்ட பெருமானை மணப்பதற்காக தவம் செய்தாள். கல்யாணம் பண்ணிண்டு எப்படி இருக்காளாம் பார்வதி பரமேஸ்வரால், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன். சிவபெருமான் சொல்லா இருக்கார்னா இவ பொருளா இருக்கா, இவ பொருளா இருக்கா அவர் சொல்லா இருக்கார், ரெண்டையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி பிரிக்க முடியாம இணை பிரியாமல் இருப்பவர்கள். பார்வதி தேவி மட்டும் தவம் பண்ணல, அவரும் தவம் பண்ணார் தட்சிணாமூர்த்தியா. சிவபெருமான் அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் தவம் பண்ண, தேவியும் இறைவனை அடைவதற்கு தவம் செய்ய பரஸ்பரம் தவம் செய்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இந்த பார்வதி பரமேஸ்வரர். சரித்திரம் இருக்கே ரொம்ப சோபனமான சரித்திரம். குருவருளாலும் திருவருளாலும் இந்த சரித்திரத்தை சொல்ல முற்படுகிறேன். ஹிமதர நாமக சுரகண சேவித, ஹிமதர நாமக சுரகண சேவித, பூதர சூடா மணி, ஹிமதர நாமக சுரகண சேவித, பூதர சூடா மணி, யாச்சி பார்யா குணகண பூர்ணா, யாச்சி பார்யா குணகண பூர்ணா, மேனா க்யாவர ரமணி, மேனா க்யாவர ரமணி, ஹிமதர நாமக சுரகண சேவித. இந்த பூமி மலைகளும் நதிகளும் வனங்களும் என்று காண அழகுடைய பூமி. ஹிமயமலை மலைகளுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் மலை. அந்த மலைக்கு அரசனாய் திகழ்பவன் பெயர் ஹிமவான்னு பேர். அவனை மலையரசன், பர்வதராஜன், கிரிராஜன் என்றெல்லாம் அழைப்பார்கள். தேவர்களெல்லாம் போற்றக்கூடிய வீரமும் நல்ல குணங்களும், முக்கியமாக ஆதிப்பறையாகின்ற அம்பிகையை மகளாக பெறும் தவமும் உடையவன். மனைவி பேரு மேனைன்னு பேரு. புராணத்திலேயே ரெண்டே பேர் தான் பெண் பிறக்கணும்னு தவம் பண்ணியிருக்கா, ஒருத்தர் ஹிமவான், இன்னொருத்தர் திருப்பத மகாராஜா. அவர் தனக்கு பெண் தோன்றணும்னு நினைச்சார். இவர் என்ன நினைச்சார்? பெண்ணா பிறக்கிறது, அம்பாளாவே இருக்கணும். எந்த தேவியை ஈசர் பாகத்து திகழும் அம்பிகையை நான் தினமும் தொழுகிறேனோ அந்த அம்பாளே எனக்கு பொண்ணா பிறக்கணும்னு நினைச்சு பிரார்த்தனை பண்றார், தவம் பண்றார். இதே சமயத்தில் தக்ஷனுக்கு மகளாக தோன்றி தாக்ஷாயினி தேவி இறைவனை மணந்து கொண்டாள். மாப்பிள்ளை என்று ஆனதாலோ என்ன காரணத்தினாலேயோ அவருக்கு தர வேண்டிய மரியாதையை தர தவறினான், மரியாதை கொடுக்கல. அதே மாதிரி அவரை அழையாமலேயே வேள்விகள், சுபகாரியங்கள், கல்யாணங்கள் எல்லாம் நடத்த தொடங்கினான். கூப்பிடுறதில்லை இவரை. ஒரு சமயம் பெரிய வேள்வி ஒன்று செய்கிறான்,
என்ன பரமேஸ்வரா, உங்க மாமனார் நடத்துறார் வேள்வி, நீங்க போலியானா? நமக்கு அழைப்பு இல்லைங்கிறார். அவர் போல போகலைன்னு இவர் போகாம இருக்கார். எனக்கு ரொம்ப ஆசை, எங்க அப்பா பண்ற வேள்வி, நான் போகாம இருக்க முடியுமா? அவர் என்னை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நானாவே போவேன்னு அம்பிகை என்ன பண்ணினா, அழைக்காத வேள்விக்கு தானாவே போனாளாம், தானாக சென்றாள். போகலாமோ? சொல்லோன்னா சிவநிந்தனை செய்தான். கேட்க முடியாத பேசத்தகாத வார்த்தைகளெல்லாம் பேசி அம்பிகை மனம் நொந்து அப்பான்னு நினச்சி நம்ம வேள்விக்கு போனது ரொம்ப தப்பான முடிவுன்னு ரொம்ப மனசு வருந்தி வெந்து நொந்து கடும் சினத்தோடு கோபத்தோடு திருக்கைலாயம் வந்தாளாம். கோபத்தோடு வந்திருக்கா. வந்து பரமேஸ்வரனுடைய அருகில் சமீபத்தில் வந்து அவர் பக்கத்தில் அமர்ந்தாள். எல்லாரும் பார்க்கறா, பூதகணங்கள் இருக்கா, மகர்ஷிகள் இருக்கா, தேவர்கள் இருக்கா, சமஸ்த பக்த ஜனங்கள் காண, தக்ஷாயினி, தக்ஷனுடைய வேள்விக்கு போயிட்டு வரியா, அவன் இல்லத்திற்கு நீ சென்று வருகிறாயா என்று கேட்டார். அந்த தாக்ஷாயணிங்கிற அந்த சொல்லிருக்கே அம்பிகையை சுட்டு பொசுக்கிடுதான். உள்ள நட்டு நடுங்கினா, உடம்பு நடுங்கிறது, ஒரு நிமிஷம் எழுந்தான், தலை சுத்துறது, உளம் வெந்து நொந்து முதல்ல கோபந்தான் இருந்தது, இப்போ வருத்தமும் கலந்துவிட்டான். என்னை எப்படி கூப்பிட்டுட்டார், எத்தனை நாமங்கள் இருக்கு எனக்கு, ஆனால் தாக்ஷாயணின்னு கூப்பிட்டுட்டாரே. அப்பா பேரு இனிஷியலில் மட்டும் இருந்ததுன்னா, முன்னாடி பின்னாடி இருந்ததுன்னா மாற்றி வச்சுக்கலாம், பேர்லேயே இருக்கு, தாக்ஷாயணின்னு தக்ஷன் மகள்னு பேரே அமைஞ்சிருக்கே. கையை கூப்பினாளாம். சுவாமி, என்ன நேர்ந்ததுன்னு தெரியாதவர் மாதிரி கேட்குறார். என்னை இப்போ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டேளே, என்ன பேர் சொன்னேள், தக்ஷன் மகள்னு சொன்னேளே. ஆஹா, உன்னுடைய கிருபையால் எல்லாம் பெற்றான், பேரும் புகழும் பதவியும் பொன்னும் பொருளும், பொன்னையும் பொருளையும் என்னையும் மகளாக பெற்றான், எல்லாம் உன் கிருபையினால தானே சுவாமி. உம்முடைய கிருபையினால அத்தனையும் பெற்று தினையளவு நல்லது பண்ணினவாள் கூட நாளுக்கும் நினைச்சு பார்க்கணும்னு சொல்லுவான், மலையளவு நல்லது பண்ணியிருக்கேள். நன்றி மறந்து உம்மை வெறுத்து விரோதியா இருக்கான் தக்ஷன், அவன் பொண்ணுன்னு என்னை எல்லாரும் கூப்பிடாளே. வேற பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னா நீங்க மாத்தி கூப்பிடுவேள், உலகம் கூப்பிடுமா, எல்லாரும் என்ன அப்படிதானே கூப்பிடுறா, அவன் வைத்த பேர், அது மட்டுமா, பேரை கூட மாத்திடலாம், அவன் வளர்த்த உடல், தாங்க முடியல எனக்கு, வெறுப்பா இருக்கு, என் நிலைமையை புரிஞ்சுண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எப்படியாவது இந்த கஷ்டம் எனக்கு போகணும், இந்த நிலை மாறணும். கற்பனை முதலிய கடந்த கண் முதல், கற்பனை முதலிய கடந்த கண் முதல், தற்பர நினைகள் தக்கன் தன்னிடை, கற்பனை முதலிய கடந்த கண் முதல், தற்பர நினைகள் தக்கன் தன்னிடை, பற்பகல் வாழ்ந்து பற்பகல் வாழ்ந்து அவன் பயந்த மாதன, பற்பகல் வாழ்ந்து அவன் பயந்த மாதன், சொற்படு நாமம் சுமந்துள்ளேன்னியான், சொற்படு நாமம் சுமந்துள்ளேன்னியான், சொற்படு நாமம் அவன் வைத்த பெயர், அவன் வளர்த்த இந்த உடல், இந்த அடையாளம், தக்ஷன் மகள், தக்ஷன் மகள், எனக்கு சுமையா இருக்கு, இந்த சுமையை நான் களைய எனக்கு ஒரு உபாயம் கூறும், இது இந்த அடையாளம், இந்த பெயரும் இதெல்லாம் ஒழியணும், மாறணும் எனக்கு. உங்க விரோதிக்கு பெண்ணுன்னு என்ன சொல்லக்கூடாது உலகம், தாங்கள் கிருபை செய்யும் என்று பிரார்த்திக்கிறாள். இந்த அடையாளம், தக்ஷன் மகள், தக்ஷன் மகள், எனக்கு சுமையா இருக்கு, இந்த சுமையை நான் களைய எனக்கு ஒரு உபாயம் கூறும். அம்பிகை இப்படி கூறியதை கேட்ட பரமன் சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். பெரிசா சிரிக்க மாட்டார், ஏன்னா பெரிசா சிரிச்சு திருப்புறமும் முது முன்னாடி எரிஞ்சு போச்சே, சின்னதா ஒரு குறு நகை. சிரிப்பு சிரிச்சு சொன்னாராம், ஆஹா, என்ன ஒரு சரியான சமயத்துல நீ கேட்குற, இதே சமயத்துல தான் எனக்கு அவன் அப்பாவா சொல்லிக்க முடியாது, வேற ஒரு நல்ல ஒரு தகப்பனார் இடத்துல என்ன பெண்ணா அனுப்புங்கோ, அவர் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு நான் பெருமைப்படணும், பெரிய சிவபக்தரா இருக்கணும்னு நீ சொல்ற இதே நேரத்துல தான் உன்னை பெண்ணா அடையணும்னு கீழ பர்வதராஜன் மலையரசன் ஹிமவான் தவம் பண்றான் பாரு, இப்படி கீழே காட்டுறார். அவன் அப்பதான் மானசாங்கிற ஏரியில பட்டிக்கம் மாதிரி இருக்கு ஜலம்,
அதில் நின்று நீராடுகிறான். ஸ்நானம் பண்ணும் போதும் பரதேவதையை தியானம் செய்து கொண்டு உடல் நீராடுகிறது, உள்ளம் அம்பிகையை நாடுகிறது. அவன் அப்படி கை காமிச்சு சொல்றார், இவனிடம் நீ பெண்ணாக தோன்றி வளர்ந்து வருவாய், உரிய பருவம் வரும்போது உம்மை நான் மணப்போம், வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ நீ இவனுக்கு பெண்ணாய் தோன்றி அவனிடம் வளர்வாய் என்று சொன்ன அடுத்த கணம் அரிய பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மனசு என்ன வேகத்தில் இருக்க அம்பாளுக்கு, பகீரதனுக்காக எழுந்து வந்த கங்கை என்ன வேகத்தில் வந்தாலும் அந்த வேகத்தில் இருக்கு மனசு. எப்படியாவது இந்த அடையாளம் மாறணும்னு துடிதுடிச்சுன்னு இருக்கிற அம்பாள் மனசில் அடுத்த கணமே தாமதிக்கலை. இருக்கடமே முள்ள முள்ள வைக்கலான்னு இருக்கலை, அடுத்த நிமிஷமே அடுத்த கணமே அங்கு தோன்றி அவனா கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணிட்டு இருக்கான். குளிச்சுட்டு நீராடி விட்டு அவன் கரை வருவான், அப்போது அவனிடம் பெண்ணாக தோன்றலாம்னு அது வரைக்கும் காத்துன்னு இருக்கலையாம். எங்க அவன் நீராடி கொண்டிருக்கிறானோ அந்த சரசில் ஒரு 1000 இதழ் தாமரையில் வஞ்சகனாகிய தக்கன் மகள் என்னும் பெயர் மாற்றி வஞ்சகனாகிய தக்கன் மகள் என்னும் பெயர் மாற்றி மலையரசன் செய்தவ பயன் தன்னை நிறைவேற்றி வஞ்சகனாகிய தக்கன் மகள் என்னும் பெயர் மாற்றி மலையரசன் செய்தவ பயன் தன்னை நிறைவேற்றி கஞ்சமலர் மீதிருந்தாள் அஞ்சுகமுள் உமையாள் கஞ்சமலர் மீதிருந்தாள் கஞ்சமலர் மீது அந்த சரசில் அவன் நீராடி கொண்டிருக்கும் வேளையில் அத்தடத்து மலரும் ஓர் அரவிந்தத்தின் மேலே 1000 இதழ் தாமரையில் எப்படி இருக்காளாம், சின்ன நியூபோர்ன் சொல்லுவோம், புதுசா பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ, புத்தம் புதுசா இருக்கும். அப்பா அம்மாவுக்கு புதுசு, உறவுகளுக்கு புதுசு, உலகத்துக்கு அது புதுசு, அதுக்கு உலகம் புதுசு, எல்லாமே புதுசு இல்லையா. அப்படி புதுசா பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி இருக்காளாம். அப்படி ஒரு பாவத்தை எடுத்துட்டு இருக்கா யாரு, பழைய அம்மா புது குழந்தையா இருக்கான்னு சொல்றார். எப்படி இருக்கு முகம், எப்படி இருக்கு, பூர்ண சந்திரன் போல முகம், சந்திரபிம்ப நிபானனாம் சதுர்புஜாம் 4 கரங்கள் திருநயனாம் 3 கண்கள், சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறதே தலையிலையும் சந்திரன் வச்சுருக்காளாம். அழகான சின்ன பிறை, மதியை சூடிக்கொண்டு பார்த்தோன்னே தெரிஞ்சுதான், பனிமலர் பூங்கனையும் கருப்பஞ்சிலையும் மெம் பாஷாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது. இது சாதாரண குழந்தை இல்லை. யாரு திருக்கடையூர்ல அபிராமியா காட்சி அளிக்கிறாளோ, பரதேவதை ஜெகதாம்பிகை லோகமாதா அவள்தான் இந்த குழந்தைன்னு பார்த்த அடுத்த நிமிஷம் புரிந்து கொண்டான். நம் தவத்துக்கு பலன் கிடைக்கிற நேரம் இது, அதனால்தான் அம்பாள் வந்திருக்கான்னு இப்படி கையை கூப்பிண்டு அவளை பக்தியோடு பார்க்குறான். முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கான். பரு இப்படி எட்டி நின்று வேடிக்கை பார்க்குறதுக்குல நான் வந்தது, என்னை தாராளமாக நீ கையில் எடுத்து வச்சுக்கலாம். என் பெண் அப்படின்னு நீ சொல்லி பெருமைப்படுறதுக்கும் எங்கள் அப்பான்னு உன்னை சொல்லி மகிழறதுக்கும் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சின்னதாக ஒரு சிரிப்பு இருக்கான் முகத்தில். எப்படி பார்க்குறான் இந்த அழகை, இந்த பொலிவை, அந்த எழிலை, அந்த தேஜஸை எப்படி அவன் பார்க்கிறான். எப்போதும் ஐந்தெழுத்தை ஓதியவார் குழந்தைக்கு உணவு ஊட்டும் போதும் சரி, தாலாட்டும் போதும் சரி, ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டேவர்கள் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயலும் செய்வதனால்